வணக்கமானவர்களே, நாம் இன்னைக்கு டிஃபரென்ஷியல் ஃபார்முலாவை எப்படி ஒரு கதை மூலமாக ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஒரு ஊரில் சைனெக்ஸு காசெக்ஸ்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. சைனெக்ஸு காசெக்ஸ் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான். பாசம்னா ப்ளஸ்ஸு, பாசம்னா ப்ளஸ்ஸு. ஆனால் காசெக்ஸு சைனெக்ஸ் மேலே எப்போ பார்த்தாலும் பொறாமையாகவே இருப்பான். பாசம்னா ப்ளஸ்ஸு, பொறாமைனா மைனஸ்ஸு. இந்த சைனெக்ஸும் காசெக்ஸும் நல்லா படித்தாங்க, வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க, நல்லா சம்பாரித்தாங்க. இந்த சைனெக்ஸுக்கு வீடு கட்டணும்னு ஆசை வந்துச்சு. வீடு கட்டணும்னு ஆசைன்னா இன்வர்ஸ். வீடு கட்டணும்னா என்னது? இன்வர்ஸ். எப்படி வீடு கட்டினா? பெரிய வீடாக கட்டினான், மாடி வீடு. மாடி வீடுனா ரூட்டு. சின்ன வீடுனா எல்லாமே ஒரே ரூம்குள்ளே இருப்பாங்களா? மாடி வீடுனா ஆளாளுக்கு ஒரு தனித்தனி ரூமில் இருப்பாங்களா? அதே போல் இவனுக்கு ஒரு ரூமு, அவங்க அம்மா, அவங்க அம்மா அப்பாவுக்கு தனி ரூமு. தனி ரூம்னா என்னது? மைனஸ். இவன் வீடு கட்டிட்டானேன்னு சொல்லிட்டு காசெக்ஸும் நாமளும் வீடு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வீடு கட்டினான். வீடு கட்டினது இன்வர்ஸு. எப்படி கட்டினா? இவனை பார்த்துட்டு அச்சசலாக அப்படியே ஒரு அழகாக ஒரு வீடை கட்டினான். இவனை மாதிரியே 1 - x2. எதனால் கட்டினா? இவன் கட்டவன் தானே இவன் கட்டினான், ஸோ போட்டி போகாம தானே, ஸோ அதனால் மைனஸ். இதே மாதிரி ரெண்டு பேரும் பக்கத்து தெருவில் இருந்தாங்க. 1 tan x, டேன் எக்ஸ்னு இருந்தாங்க. டேன் எக்ஸுக்கு ரெண்டு அழகான பிள்ளைங்க, ட்வின்ஸா. ஸோ அதனால் இந்த ரெண்டு பிள்ளைங்க எப்படி இருந்துச்சுன்னா, சீக்கன் எக்ஸு, ரெண்டுமே ட்வின்ஸா. ஸோ அதனால் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தாங்க. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுனா, டீனா என்னது? டைமா? டீனா டைம். அதோட யூனிட்ஸ் என்ன? செகண்ட். டைமோட யூனிட் செகண்ட் தானே, அதான் சீக்கன் எக்ஸு. சீக்கன் எக்ஸு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? இதே மாதிரி காட்டெக்ஸும் ரெண்டு பேர். காட்டெக்ஸுக்கும் ரெண்டு குழந்தைங்க, ஒன்று இது ஒரு ட்வின்ஸா, ஒன்று நோஞ்சானாக இருந்துச்சு, ஒன்று ஆரோக்கியமாக இருந்துச்சு. நோஞ்சானுக்கு மைனஸ் போட போகிறோம், கொசிக் மைனஸ் கொசிக்கன் எக்ஸ். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ப்ளஸ் கொசிக்கன் எக்ஸ். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். இப்போ இவங்க ரெண்டு பேருமே வீடு கட்டவும் நாமளும் வீடு கட்டலான்னு டேன் எக்ஸும் காட்டெக்ஸும் பிளான் பண்ணாங்க. சரியா? டேன் எக்ஸுக்கு வீடு கட்டணும்னு ஆசை வந்துருச்சு, மை இன்வர்ஸ். எப்படி வீடு கட்டினா? இவங்க ஏழையா, அதனால் சின்ன வீடாக கட்டிக்கலாம் அப்படின்னு இவன் பிளான் பண்ணான். சின்ன வீடுனா எல்லாம் ஒரே ரூம்குள்ளே இருப்பாங்களா? அதனால் இவனுக்கும் அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி வீடு கட்டினான். இவன் வீடு கட்டவும் காட்டெக்ஸும் வீடு கட்டலான்னு பிளான் பண்ணான். வீடு கட்டினா இன்வர்ஸ். எப்படி வீடு கட்டினா? இவனை மாதிரியே வீடை கட்டினான். 1 + x2. எதனால் வீடு கட்டினான்? டேன் எக்ஸ் கட்டவும் தானே வீடு கட்டினான், அதனால் போட்டி போகாமல் மைனஸ். ரொம்ப நாளாக ஆச்சு, நாமளும் மாடி வீடு கட்டலான்னு பிளான் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பணம் வேணும்ல, அதனால் நம்ம ரெண்டு பிள்ளைங்கள ஆளுக்கு ஒரு பிள்ளையை அமைச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேன் எக்ஸ் என்ன சொன்னால், சீக்கன் எக்ஸை ஃபாரிட்டுக்கு அமுச்சு விட்டான். இவன் சீக்கன் எக்ஸ் தனியாக போயிட்டானா, அப்போ மீதி வீட்டில் யார் இருப்பா? இன்னொரு சீக்கன் எக்ஸோட அவங்க அப்பா டேன் எக்ஸ் இருப்பாங்க. ஐயோ, இவங்க ஃபாரின் கம்பிச்சு விட்டாங்களே பையன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பிள்ளையா ஃபாரின் கம்பிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோஞ்சான்ல அவனை வீட்லேயே வச்சுக்கிட்டு ஆரோக்கியமான இருக்க பிள்ளை என்ன செஞ்சாங்க, ஃபாரினுக்கு காட்டெக்ஸ் அமுச்சு விட்டான். அப்போ நோஞ்சா வீட்லேயே இருப்பானா? மைனஸ் கொசிக்கன் எக்ஸ் யாரோட இருந்தா? அவங்க அப்பா கூடயே இருந்தாங்க. நல்லா சம்பாரித்து முடித்தாங்க. ஊருக்கு வந்தான் சீக்கன் எக்ஸு. வீடு கட்டணும்னு அவனுக்கு ஆசை வந்துச்சு. எப்படி வீடு கட்டினான்? இவனை மாதிரியே இல்லாமல் அப்படியே ஆப்போசிட்டாக மாடி வீடு கட்டினான். 1 - x2 = x2 - 1. பெரிய வீடாக கட்டிட்டால, ஸோ செக்யூரிட்டிக்கு ஒரு ஆள் போட்டான். இவன் வீடு கட்டவும் கொசிக்கன் எக்ஸ் என்ன செஞ்சான், நம்மளும் ஒரு வீடை கட்டலாம் அப்படி என்ன செஞ்சிட்டான், வீடு கட்டணும் பிளான் பண்ணான். இன்வர்ஸ். இவன் எப்படி வீடு கட்டினான்? இவன் எப்படி கட்டினானோ அதே மாதிரி பெரிய வீடாக கட்டினான். ஸோ x2 - 1. இவனும் ஒரு ஆள் செக்யூரிட்டி போட்டான். எதனால் வீடு கட்டினா? இவன் கட்டவும் தானே இவன் கட்டினான், அல மைனஸ்.
சரிங்களா. சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் காஸ் எக்ஸு, காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸு, சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/√1 − x², காஸ் இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் −1/√1 − x², சீக்கன் இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/√x² − 1, கொசிகன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் −1/√x² − 1, அது சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் டேன் எக்ஸு, கொசிகன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் −cosec x காட் எக்ஸு, காட் இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் −1/1 + x², டேன் இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/1 + x². டேன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், காட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் −cosec² x. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலாவை இந்த கதை மூலமாக ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.